இந்த உலகில் வாழும் மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பு அவசியமா? நமது பாவத்திற்கான பரிகாரம் செலுத்தினவர் யார்? உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க சிலுவையில் இயேசு தன் இரத்தத்தை சிந்தினார், தன் கைகளை கால்களை ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தார். இயேசுதான் பாவிகளை ரட்சிக்கிறவராக உலகத்தில் வந்த ரட்சகர். சந்ததி சந்ததியாய் தொடரும் சாபம் நம்மை விட்டு நீங்குமா? நம்முடைய சாபங்களில் இருந்து நம்மை விடுவிக்க நம்முடைய சாபங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க அந்த சாபமான சிலுவையிலே மரிப்பதற்கு இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே உங்கள் பாவத்தை மன்னிக்க முடியும். பாவத்தின் பரிகாரத்தை தன் உயிர் மூலமாய் பெற்று தந்தவர் அவர். கைகளிலும் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டவராக ரத்தம் அடியபடி அந்த சிலுவையில் அவர் தொங்குகிறார். எதற்காக? உங்கள் மீது வைத்த அன்பு, உங்கள் மீது வைத்த அன்பு. இயேசு அன்பானவர், நம்மை அதிகமாய் நேசிப்பவர். இந்த உலகத்தில் மனுஷனுடைய அன்பு மாறி போகும், ஆனால் இயேசுவனுடைய அன்பு மாறாத ஒரு அன்பு, எப்பொழுதும் போல சிநேகிக்கிற ஒரு அன்பு. உங்கள் கண்ணீர் வியாதி, பாவம், கடன், சாபம், பிசாசின் பிடியிலிருந்து இன்றைக்கே உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எனக்கு யாரும் இல்லையே, இயேசுவேன் என்ற பெயரை சொல்லி கூப்பிட்டு பாருங்கள், இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு கிறிஸ்துவால் விடுதலை அடைந்தோரின் அனுபவ சாட்சிகள் இதோ உங்கள் பார்வைக்கு. எனக்கு 2012 இருந்து எனக்கு லிவர் பிரச்சனை இருந்தது, அதான் ஏர்ல பிரச்சனை இருந்தது. சரி, நான் 2015 வரைக்கும் மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறேன். அப்படில இருந்து எனக்கு தெரியும் இந்த லிவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாகணும் அப்படின்றது. எல்லாம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு முற்றிலும் பாதிப்பட்டிருக்கு. சரி, அப்பொழுது நான் ஏசு விடுவார் ஜெபத்துல என்னோட மனைவி அடிக்கடி போன் பண்ணி, நான் கணவர் கண்டிப்பா வந்து குணமடையணும், அதுக்கு ஆண்டவரே எப்படியாவது விடுதலை கொடுங்க அப்படின்னு வேண்டுவாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா 67 லட்சம் ரூபா கேட்டாங்கன்ட்டு. நான் சொன்னேன், 67 லட்சம் ரூபா கொடுத்துட்டு நான் இருக்க வேண்டியதில்லை, பசங்க ஐயா என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு பின்னாடி ஸ்டான்லி மருத்துவமனைக்கு போனேன். அப்பொழுது தான் வந்து எனக்கு முன்னாடி சீனியார்ட்ட 6 பேர் இருந்தாங்க. நான் செலக்டட் ஆகிட்டேன், நான் 7வது நபர். அன்றைக்கி பாருங்கள் அற்புதம் செய்கிறாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு 7 பேர்த்தையும் செக் பண்ணுறாங்க. அந்த வந்த பொருள் எனக்கு மட்டும்தான் ஆண்டவர் வந்து ரெடி பண்ணி வைத்திருந்தார். அதுவும் இல்லை, வட்டம் இல்லாமல் அப்பயே எனக்கு சொல்லிட்டாங்க, சம்பத் நீங்கள் வந்து இங்கேயே மெட்ராஸில் 6 மாதம் 7 மாதம் தங்க வேண்டியிருக்கும், பணம் ஒரு 5 லாக்ஸ் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுங்க, பிளட்டுக்கு நிறைய ஆளுங்களை ரெடி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கடைசியாக இருக்கிறதுனால நான் ஒரு பிரச்சனைக்கும் எதுக்குமே நான் தயார் நிலையில் இல்லை, ஏன்னா நான் கடைசியால். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், எனக்கு அற்புதமாக எனக்கு நான் தான் ஃபஸ்ட்டாக எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. பணம் அப்பொழுது ஆப்ரேஷன் பண்ணும்போது 5000 தான் கையிலே இருந்தது, ஆனால் 10-12 லட்சம் ரூபா செலவு பண்ணேன். ஆண்டவர் எங்கேருந்து கொடுத்தார்னு அவருக்கு தான் தெரியுமே தவிர எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பார்த்தவங்க எல்லாமே என் மனைவி கூட இவர் இறந்து விடுவார் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. நான் மட்டும் கண்டிப்பாக நான் ஏற்காட்டுக்கு திரும்பி உயிரோடு வருவேன் அப்படின்னு இயேசு பற்றி கொண்டேன், நான் உறுதியாக பிடிச்சு கொண்டேன். அப்பொழுது என்னை இப்பொழுது உண்டு இதனை சாட்சி சொல்ல வைத்திருந்தார். ஆம், இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், உங்கள் வாழ்வில் அற்புதங்களை கொண்டு வரும் நாமம். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் வழங்கிய உங்கள் வாழ்வை உயிர்ப்பிக்கும் தேவ செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். குடும்பமாய் கண்டு பயன்பெறுங்கள். 1 கொரிந்தியர் 15:3-5 வாசிக்க கேட்போம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 பேருக்கும் தரிசனமானார். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அவர் தரிசனமானார். எனக்கன்பானவர்களே, இயேசு சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். எருசலேமிலே கொல்கதா மலைக்கு அருகில் அவர் சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள். யூதருடைய வழக்கத்தின்படி அந்த நாட்களில் 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. மலை குகைகளிலே குகைகளை குடைந்து அந்த குகையை ஒரு கல்லறையாக மாற்றி அதிலே தான் சரீரங்களை அடக்கம் செய்வார்கள். ஒரு குடும்பத்திற்கு ஒரு குகை இருக்கும், அதிலே அந்த சரீரத்தை அடக்கம் செய்து கல்லினால் மூடி வைத்து விடுவார்கள். அந்த வழக்கத்தின்படி இயேசுடைய சரீரத்தை துணியினால் சுற்றி அதற்கான வாசனை திரவியங்களை வைத்து
அதை ஒழுங்கு பண்ணி அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணினார்கள். வேத வாக்கியங்களின்படி இயேசு நமது பாவங்களுக்காய் மரித்தார். இயேசுடைய சிலுவை மரணம் தற்செயலாய் நடந்தது அல்ல. அவரை யாரும் சிலுவையில் அறைந்து கொன்றுவிட முடியாது. அவரே சிலுவையில் அறையப்பட தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆகவே இயேசுடைய சிலுவை மரணம் தற்செயலாய் நடந்தது அல்ல. அவர் வேத வசனத்தின்படி அவர் சிலுவையிலே நமக்காக மரித்தார். நம் ஒவ்வொருவருக்காக அவர் மரிக்கத்தன் அர்ப்பணித்து கொண்டார். அவரை அடக்கம் பண்ணினார்கள். அவர் மரிப்பதற்கு முன்பாகவே சொல்லி இருந்தார், நான் மரிப்பேன், என்னை வேதனைப்படுத்தி சித்திரவதை பண்ணி கொலை செய்வார்கள், ஆனாலும் நான் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று இயேசு முன்கூட்டியே சொல்லி இருந்தார். இந்த உலகத்திலே வந்தவர், மனிதனுக்காக வந்த ரத்தம் சிந்தினவர், மனிதர்களுக்காக மறித்த உயிரோடு எழுந்தவர், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், இனிமேலும் வரப்போகிறவர் அவர்தான். உலகத்தை நியாயந்திருக்கிற நியாயாதிபதியாய் வரப்போகிறவரும் அவர்தான். அந்த இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொந்தமாக்கி கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, தொய்ந்த அப்போஸ்தலர்களுக்கு சீஷர்களுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தும் போது அவர்களுக்கு மூன்று காரியத்தை கொடுக்கிறார். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20:21 வாசிப்போம். யோவான் 20:21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி, பிதா என்னை அனுப்பினதை போல நானும் உங்களை அனுப்புகிறேன். முதலாவது ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். இரண்டாவது ஆண்டவர் அவளுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். பிதா என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினதை போல நான் உலகத்துக்குள் அனுப்புகிறேன். எதற்காக? மார்க்கு 16:15 ஆண்டவர் கொடுத்த பிரதான கட்டளை, உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், இயேசு என்கிற நற்செய்தியை சொல்லுங்கள். ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்தார். ரட்சிக்கப்பட்ட இயேசுவை தரிசித்த, இயேசுவை சந்தித்த அனுபவமுள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவர் என்னை குணமாக்கினார், இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்தார் என்று சொல்லுகிறீர்களா? உங்களுக்கு ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், புறப்பட்டு போய் இந்த நற்செய்தியை அறிவியுங்கள், இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கள், அறியாத மக்களுக்கு சொல்லுங்கள். இது கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை, இயேசுடைய பிரதான கட்டளை, தி கிரேட் கமிஷன் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுடைய பிரதான ஒரு கட்டளை, இது ஒவ்வொருவருக்கும் உள்ளது. அநேகர் நாம் நினைக்கிறோம் இது ஊழியக்காரர்களுக்கு என்பதாய், மேடையில் அமர்ந்திருக்கிற ஊழியர்களுக்கு, பாஸ்டர்மார்களுக்கு, என்னை போல சுவிசேஷிகளுக்கு என்று எண்ணுகிறோம். இல்லை, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இயேசுவை அறிந்த, இயேசுவை ருசி பார்த்த, ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பெற்ற, அவரால் சுகம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளை, போய் அறிவியுங்கள், சுவிசேஷத்தை சொல்லுங்கள். ஒருவரும் இதற்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டளை. பவுல் சொல்லுகிறார், 1 Corinthians 9:16 வாசிக்கும் போது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, இது என்னுடைய கடமை. என்னுடைய கடமை நான் நிறைவேற்றுகிறேன். இயேசுவை அறிந்த நான் அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதாய் சொல்லுகிறார். அது என்னுடைய கடமை. நான் அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ. கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவருடைய ஒரு சாபம், இயேசுவை அறிந்தவருடைய ஒரு சாபம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பிறகும் நீங்கள் மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்காவிட்டால் நீங்கள் ஒரு சாபத்துக்குள் வந்து விடுகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், இயேசுவை நான் அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ. அப்படி அர்த்தம் என்ன? ஐயோ என்றால் சாபம். நீங்கள் இயேசுவை அறிவிக்காமல் இருந்தால் சாபத்துக்குள் இருக்கிறீர்கள். அறிந்த பிறகும் இந்த இரட்சகரை மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருந்தால் நீங்கள் ஒரு சுயநலவாதிகள். நரகத்திற்கு போய்கொண்டிருக்கிற ஆத்மாக்களை பார்த்தும் அவர்களை தடுத்து நிறுத்தாவிட்டால் உங்களைப் போல சுயநலவாதிகள் யார் உண்டு? ஆகவே அது ஒரு சாபமாய் மாறுகிறது. இரட்சிக்கப்பட்ட நீ இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்காவிட்டால் நீ சாபத்தின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்து கொள். அறிந்திருக்கிற இந்த ஆண்டவரை, அறிந்திருக்கிற இந்த இரட்சகரை மற்றவர்களுக்கு சொல்லாவிட்டால் அதுதான் நீ செய்கிற மிகப்பெரிய பாவம் என்பதை அறிந்து கொள். இயேசுவை அறிவிக்காமல் இருப்பது விசுவாசிகளுடைய மிகப்பெரிய பாவம். இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருப்பது உங்களுடைய மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவருடைய பிரதான கட்டளை ஊழியர்களுக்கு உரியது மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உரியது. போய் சொல்ல வேண்டும், இயேசுவை அறிவிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது.
ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார் ரோமர் 1:14-16 வசனங்களை பாருங்கள். அவர் சொல்லுகிறார், முதலாவது நான் இயேசுவை அறிவிக்க கடனாளியாயிருக்கிறேன். ஐ எம் எ டெட்டர், நான் ஒரு கடனாளி. இந்த மக்களுக்கு இயேசுவை சொல்ல நான் கடன்பட்டிருக்கிறேன். நான் ஏன் இயேசுவை அறிவிக்கிறேன்? மதத்தை பரப்புவதற்காக அல்ல, எல்லாத்தையும் மதமாற்றுவதற்காக அல்ல. நான் ருசித்த இந்த இயேசுவை, நான் அனுபவிக்கிற இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல நான் கடன்பாளி, நான் கடன்பட்டிருக்கிறேன். நான் அதை அறிவித்தே ஆக வேண்டும். நான் அறிவிக்காவிட்டால் அதுவே எனக்கு சாபம். ஆகவே தான் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் வந்தாலும், எத்தனை பேர் மிரட்டினாலும், எத்தனை பேர் கொலை செய்வேன் என்று சொன்னாலும், இந்த இயேசுவை நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அறிவிக்காவிட்டால் நான் ஒரு பாவியாக இருப்பேன். இயேசுவை சொல்ல வேண்டும், இயேசுவை சொல்ல வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்குள்ள மாத்திரம் ஆராதனை நடத்திவிட்டு, சர்ச்சுக்குள்ள மாத்திரம் வந்து பாட்டு பாடிவிட்டு, காணிக்க போட்டு விட்டு போவது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏமாந்து போகாதுங்க. இயேசுவை அறிவிக்காவிட்டால் சாபம், இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லாவிட்டால் பாவம். எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். மேடையில் வந்து சாட்சி சொல்ல யோசிப்பாங்க, வெக்கமா இருக்கிறாங்க. எத்தனை புறஞ்சாதி மக்கள் வந்து சாட்சி சொன்னாங்க, இதே இடத்துல மேடையில் இப்போ முதல் முதல் கூட்டத்துக்கு வந்தோம், எனக்கு இயேசு இந்த அற்புதம் செய்கிறா, சந்தோஷமா இயேசப்பா அப்படின்னு உரிமையா சொல்லிட்டு போறாங்க. அந்த பரம்பரை கிறிஸ்தவர்களுக்கு வெட்கம். பவுல் சொல்லுகிறார், நான் கடனாளி, ஐ எம் எ டெட்டர். இந்த பகுதியில் இருக்கிற எல்லா கிராமத்தின் மக்களுக்கும் எல்லாருக்கும் இயேசுவை அறிவிக்க நீங்கள் கடனாளி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது பவுல் சொல்லுகிறார், ஐ எம் ரெடி டு பிரீச் த காஸ்பல். நான் இயேசுவை அறிவிக்க எப்பவும் ஆயத்தமாக இருக்கிறேன். இயேசுவை சொல்ல நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆயத்தம் இல்லை, நான் ஒன்று பைபிள் காலேஜில் படிக்கலை. இயேசுவை சொல்றதுக்கு பைபிள் காலேஜில் படிக்கணும் அவசியம் இல்லை. அவரை ருசித்திருந்தால் போதும், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருந்தால் போதும், அவருடன் தொடப்பட்ட அனுபவத்தை பெற்றிருந்தால் போதும். எனக்கு சமாதானம் கொடுத்தார், உனக்கு தருவார். இயேசு என்னை நேசித்தேன், பாவத்தை மன்னித்தார், உன்னை மன்னிப்பார். இதை சொல்லுவதற்கு பைபிள் காலேஜில் படிக்கணும் அவசியம் இல்லை, சொல்லணும். அவர் சொல்லுகிறார் மூன்றாவது, நான் வெட்கப்பட, ஐ எம் நாட் அஷேம்ட் ஆஃப் த காஸ்பல். நான் வெட்கப்பட மாட்டேன், இயேசுவை அறிவிக்க வெட்கப்பட மாட்டேன். நிறைய கிறிஸ்தவங்கள் சொல்லாமல் இருக்க காரணம் என்ன? வெட்கம். என் படிப்பு என்ன, என் குடும்பம் என்ன, என் பெருமை என்ன, நான் எப்படி அங்கே போய் இறங்கி போய் சொல்கிறது? யாராவது பரிகாசம் பண்ணிட்டா, யாராவது கேவலமாக பேசிட்டா வெட்கமாயிருமே. இயேசு சிலுவை சுமக்க வெட்கப்பட்டிருந்தால், எருசலேம் வீதி வழியாக சிலுவை சுமக்க வெட்கப்பட்டிருந்தால், உங்களுடைய என்னுடைய நிலைமை என்ன யோசித்து பாருங்க. சிலுவை சுமக்க வெட்கப்படலை, நமக்காக சிலுவை சுமந்தார். அவரை அறிவிக்க நாம் வெட்கப்படுகிறோம், அவரை பற்றி சொல்ல நாம் வெட்கப்படுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, நீங்கள் வசிக்கிற இடத்துல, எத்தனை பேருக்கு இயேசுவை சொல்கிறீங்க? எத்தனை பேருக்கு இயேசுவை அறிவிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டளை கொடுக்கிறார், போய் சொல்லுங்க, போய் அறிவியுங்கள். இது குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் உரியது. நீங்கள் சொல்ல ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். சுமார் 30 வருஷத்துக்கு முன்னால் நான் வந்து அருமனை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருமனை என்கிற இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அப்போ அந்த சபை ஊழியர் சொன்னார், அந்த ஊழியக்காரர் சொன்னார், எங்கள் சபையை சார்ந்த ஒருவர் வியாதி படுக்கையில் படுத்திருக்கிறார், நடந்து வர முடியாது, படுத்த படுக்கையாக இருக்கிறார், வீட்டில் போய் ஜெபிக்கணும், வர முடியுமா என்றார். சரி, எங்களுடைய குழுவினர் நாங்கள் 4-5 பேர் சேர்ந்து போனோம். அந்த வீட்டுக்கு போனால் அவருக்கு நடுத்தர வயது உள்ளவர், அவருடைய மனைவி 2-3 சின்ன சின்ன குட்டி பிள்ளைகள் இருக்காங்க, அப்படியே பார்க்க பரிதாபமாக்கிறாங்க. அவர் படுத்த படுக்கையார், கை கால் செயலற்று விட்டது, ரெண்டு கையும் பயன்படுத்த முடியாது, காலும் பயன்படுத்த முடியாது, பொம்மை மாதிரி படுத்திருக்கிறார். அந்த சகோதரி வருத்தத்தோடு நிற்கிறாங்க, அவர் வேலை செய்து சம்பாதிச்சா தான் குடும்பத்தை நடத்த முடியும். பிள்ளைகள் வர சின்ன சின்ன பிள்ளைங்க, குடும்பமே கலங்கி பயத்தில் நிற்கிற எதிர்காலம் என்ன என்று சொல்லி அதை பார்த்தோடனே என் உள்ள ரொம்ப உடைந்து போனது. ஆண்டவரே, நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் மரணப்படுக்கையில் படுத்திருந்தேன், எங்கள் அம்மா ஒரு நாள் இப்படி தான் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்கிறீங்களே, இந்த குடும்பத்தை நினையும், ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யும் நீ மனதுக்குள்ளே ஜெபித்து கொண்டே இருந்தேன். நான் அப்படி ஜபித்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசுகிறார், நான் இவனை சுகமாக்குவேன், இவன் எனக்கு என்ன செய்வான் என்று கேள் என்று ஆண்டவர் கேட்டார். நான் அவனை சுகமாக்குறேன், அவன் எனக்கு என்ன செய்வான்னு கேள் என்று சொன்னார். உடனே எனக்குள்ள பெரிய சந்தோஷம், நான் சுகமாக்குவேன்னு சொல்லிட்டா
அப்ப ஆண்டவர் சுகமாக்கி விடுவார் என்று அருகில படுக்கைக்கு அருகிலே போனேன். அந்த குடும்பத்தார் நான் ரெண்டு மூணு சகோதரர்கள் சேர்ந்து அவரை தூக்கி உட்கார வைங்கன்னு சொன்னேன். அவரால் எழும முடியாது. தூக்கி உட்கார வைத்து பின்னாலிருந்து அவரை பிடித்து கொண்டார்கள். கை தொங்குகிறது, கால் தொங்குகிறது, செயல்பட முடியாது. அப்படியே உட்கார்ந்துருக்கிறார், ஆனால் பேச முடிகிறாரு. அவரை பிடிச்சி உட்கார வச்சுருந்தாங்க. நான் பக்கத்தில் போய் கேட்டேன், பிரதர், இயேசு உங்களை சுகமாக்குவார், நீங்கள் அவருக்கு என்ன செய்வீங்க? ஆண்டவர் கேட்க சொன்னார், அதனால் கேட்டேன். நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? உங்கள் இயேசு உடைக்கிறார் ஊழியத்துக்கு நான் காணிக்க தந்துடுறேன் பிரதர், அல்லது சர்ச்சுக்கு ஒரு ஃபேன் வாங்கி போட்டுடுறேன், இந்த சர்ச்சுக்கு அது வாங்கி கொடுத்துட்றேன், உங்கள் ஊழியத்துக்கு வேணால் ஒரு காணிக்க தந்துடுறேன். இதெல்லாம் ஆண்டவர் சந்தோஷம் கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்கறது வேற. நான் அவரை பார்க்கிறேன், ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாக என்னை அப்படியே பார்த்தார். பார்த்துட்டு யோசித்துட்டு சொன்னார், இயேசு என்னை சுகமாக்கிட்டா நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பார்க்கிற மக்களுக்கெல்லாம் இந்த இயேசுவை பற்றி சொல்லுவேன், எனக்கு இயேசு செய்த அற்புதத்தை சொல்லுவேன்னார். அப்படி சொன்ன உடனே என் ஆவியில் ஒரு கழிகூறுதல் வந்தது. எனக்கு தெரிஞ்சிட்டு இதைத்தான் இயேசு எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் அற்புதம் செய்து விடுவார் என்று. உடனே நாங்கள் சேர்ந்து அவர் மேலே கை வைத்து இயேசுவின் நாமத்தினால் எழும்பி நடன்னு சொன்னோம். உடனே எழும்பி நடந்து தெருவிலெல்லாம் நடக்க ஆரம்பித்து விட்டார். தெருவே நின்று பார்க்குறாங்க, உடனே நடந்து விட்டார். அன்றைக்கு மாலை கூட்டத்தில் வந்து எல்லாருக்கு மத்தியில் சாட்சி சொன்னார். கிட்டத்தட்ட 35 வருடம் கடந்து விட்டார். அவருடைய மனைவி சமீபத்தில் என்னை சந்தித்தாங்க. அவர் இப்போ இறந்துட்டார். 35 வருஷத்துக்கு முன்னால் அற்புதம், சமீபத்தில் தான் அவர் இறந்தார். அப்பொழுது அவங்க சொன்னாங்க, ஐயா எங்கள் வீட்டில் வந்து ஜெபிச்சிங்களே, எங்கள் கணவர் நடந்தார். ஆமாம், அவங்க சொன்னாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க உயிரோடு இருக்கும் வரைக்கும் எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம். நீங்கள் இயேசுவை பற்றி சொல்கிறீங்களா? இயேசுவை பற்றி சொல்லுவீங்களா? பாண்டவர் அற்புதம் செய்வார். சொல்லாமல் இருந்தால் அது பாவம், அறிவிக்காமல் இருந்தால் அது பாவம். இயேசுடைய பிரதான கட்டளை எல்லாருக்கும் உரியது. கட்டாயம் இயேசுவை சொல்லியே ஆக வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் உங்கள் கூட படிக்கிறவங்களுக்கு சொல்லணும். கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லணும். சொல்லணும். ஒரு சமயம் சென்னை விமான நிலையத்தில் நான் வந்து விமானத்துக்காய் காத்திருந்த போது ஒரு அம்மா வந்தாங்க. பெரிய ஆஃபீஸர் மாதிரி இருந்தாங்க. அவங்க என் பக்கத்தில் வந்து எனக்கு தோத்திரம் சொன்னாங்க. அவங்களுக்கு பிஏ ஒரு லேடி இருந்தாங்க. அப்போ எனக்கு அவங்க பார்த்தாலே தெரியுது, அவங்களுடைய ட்ரெஸ்ஸும் அவங்களுடைய கம்பீரம் பார்த்தா ஒரு பெரிய அதிகாரி மாதிரி தெரியுதுன்னு உட்காருங்கன்னு சொன்னேன். உட்கார்ந்தாங்க. அப்போ அவங்க எனக்கு என்ன எப்படி தெரியும்? உங்களை எனக்கு தெரியும் பிரதர், நான் அவங்களுடைய பிரசங்கெல்லாம் கேட்டிருக்கிறேன். அப்போ அவங்க பேச்சில் ஸ்லாங்கை பார்த்தா தெரியுது அவங்க ஆர்த்தடாக்ஸ் இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க. பாரம்பரியமான அந்த குடும்பம் அந்த பேச்சு ஸ்லாங்கே சொல்லுது. அப்போ அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், நான் மத்திய சர்க்கார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெரிய ஆஃபீஸர் பிரதர், இந்த மாதிரி நான் ஒரு காரியத்துக்காக அங்கேருந்து என்னை அனுப்பியிருக்காங்க வந்திருக்கிறேன். நாங்கள் தமிழ் சகோதரி தான் அவங்க. அப்படி பேசும்போது அவங்க இயேசுவை பற்றி சந்தோஷமாக பேசினாங்க. உங்களை பார்த்தா கிறிஸ்தவமாக தெரியல, எப்படி இயேசுவை பற்றி பேசுகிறேன்னு கேட்டால், ஐயோ என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நான் காலேஜில் படிக்கும்போது என் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு இயேசுவை எனக்கு அறிமுகப்படுத்தினார். என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு நபர் என்னுடைய ஃப்ரெண்டு. இந்த விலையேறப்பட்ட இயேசுவை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாளே, அவள் மூலமாகத்தான் அந்த இயேசுவை நான் அறிந்து கொண்டேன். இயேசு எவ்வளவு அற்புதமானவர். எக்ஸைட்மெண்ட்டோட சொல்கிறாங்க, என்னால் அந்த ஃப்ரெண்டை மறக்க முடியாது, அவள் தான் இந்த இயேசுவை எனக்கு கொடுத்தாள் என்று சந்தோஷமாய் சொல்லுகிறார்கள். உங்களை குறித்து யாராவது அப்படி சொல்ல முடியுமா? உங்களை குறித்து யாராவது அப்படி சொல்ல முடியுமா? இவங்க மூலமா நான் இயேசுவை அறிந்து கொண்டேன், இவங்க மூலமா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இவங்க மூலமாக தான் இயேசுவை தெரியும் என்று உங்களை குறித்து சொல்ல முடியுமா? ஆலயத்தில் போய் பாட்டு பாடுறீங்களே, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வெறுங்கையோடு எப்படி உண்மை கண்டுகொள்ளல் ஆகுமோ என்று பாடுகிறோமுடைய அர்த்தம் என்ன என்று தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆத்மாவை கூட ரட்சிப்புகளை நீங்கள் நடத்தாவிட்டால் பரலோகத்திற்கு போகும்போது வெட்கப்பட்டு நிற்பீர்கள். ஆண்டவர் கையேந்து கேட்பார், எனக்கு என்ன கொண்டு வந்தாய்? உனக்கு சுகம் கொடுத்தேன், நீ வேண்டிக் கொண்டதெல்லாம் உனக்கு செய்தேன், உனக்கு ரட்சிப்பை கொடுத்தேன், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தேன், நீ ஜெபித்த போதெல்லாம் பதில் கொடுத்தேன், எனக்கு என்ன கொண்டு வந்தாய்? உன்னை நகையை கொண்டு போக முடியாது, பணத்தை கொண்டு போக முடியாது, ஆத்மாக்களை தான் பரலோகத்தை கொண்டு போக முடியும். எத்தனை ஆத்மாக்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர்கள்? இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, இயேசுவை உண்மை நான் அறிவிப்பேன். ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார், புறப்பட்டு போய் அறிவிங்க. ஹல்லேலூயா.
எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் கண்களை மூடுங்க, வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். மரித்த போன ஒரு தெய்வத்தை வணங்கவில்லை, மரித்த போன ஒரு மனிதனை நாம் வணங்கவில்லை. மரித்த உயிரோடு இருக்கிற ஆண்டவன், மரித்த உயிரோடு இருக்கிற ஜீவாதிபதி, மரித்த உயிரோடு இருக்கிற ராஜாதிராஜன், கத்தாதி கத்தா வல்லமை உள்ள தேவன், அவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். மரித்த உயிரோடு இருக்கிறவர், மரணத்தை ஜெயித்தவர், சதா காலங்களிலும் ஜீவித்திருக்கிறவன், செத்து போன மனிதனை தெய்வமாய் வணங்குகிறவன், பயம் இல்லாமல் இருக்கும் போது உயிரோடு இருக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் ஏன் பயந்து கொண்டிருக்கிறாய்? திடன்கொள் ஆண்டவருக்காக, எழும்பு ஆண்டவருக்காக, இயேசுடைய வல்லமையை பெற்றுக்கொள். ஆண்டவர் இந்த வல்லமை கொடுக்க விரும்புகிறார். தாகத்தோடு கேளுங்க, இயேசுவே எனக்கு இந்த அபிஷேகத்தை தாரும், எனக்கு இந்த ஆவியானவரை தாரும், ஆவியானுடைய வல்லமையை தாரும், என்னை அக்னியாய் மாற்றும், என்னை உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பும், என்னை வரங்களினால் நிரப்பும், என்னை பயன்படுத்தும். இனி நான் சும்மா இருக்க போவது இல்லை, இயேசுவை நான் அறிவிப்பேன், இயேசுவை நான் சொல்லுவேன், என்னை நிரப்பும் ஆண்டவரே. வாய் திறந்து கேளுங்கள், கேளுங்கள், கேளுங்கள். இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் மறையட்டமே போலே, இயேசுவின் நாமத்தில் டிபி கட்டிகள் மறையட்டம், இயேசுவின் நாமத்தில் தைராய்டு கட்டிகள் மறையட்டம், இயேசுவின் நாமத்தில் கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் மறையட்டும், நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளட்டும், இயேசுவின் நாமத்தில் பலன் கொள்ளட்டும். இப்பொழுது வாத வியாதிகள் விலகட்டும், பக்கவாத நோய்கள் மறையட்டும், இயேசுவின் நாமத்தில் பக்கவாத நோய்கள் மாறட்டும். ஒரு கை ஒரு கால் பாதிக்கப்பட்டவர்கள் சுகம் அடைவார்களாக, கிட்னி பாதிக்கப்பட்டவர்களை தொடுவீராக, சிறுநீரகத்தில் சுகம் உண்டாகட்டும், கிட்னி இயங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். தலை முதல் கால் வரை உடைய வல்லமை இறங்கட்டும், அல்சர் வியாதி மறையட்டும், சரும நோய்கள் ஸ்கின் டிசீஸ் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காக நன்றி. சகல வியாதிகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில், விடுதலை இயேசுவின் நாமத்தில், அற்புதம் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் அவ என்ன தேவைக்காக ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அற்புதம் செய்யுங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பண தேவைகளை சந்திங்க, கடன் பிரச்சனையெல்லாம் மாற்றுங்க, திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, கற்பத்தின் கனி குழந்தை வேணும்னு யார் யார் ஜெபிக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தில் உடனே ஆசீர்வதிங்க. குழந்தை செல்வத்தை கொடுத்து மகிழ பண்ணுங்க, அவங்க வேண்டிக் கொள்கிற காரியத்தை நிறைவேற்றி கொடுத்து மகிழ பண்ணுங்கப்பா. அவனுடைய வருமானத்தை கத்தர் பெருக பண்ணுங்க, அவங்க சந்தோஷமாக துதிக்க முடியும். இந்த நாள் முதல் அவளை ஆசீர்வதியும், நான் இன்று முதல் அவளை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி இன்று முதல் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாலு மாவடி தேவனுடைய கூடாரத்தில் முழு இரவு ஜெபம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரண்டாவது சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் அதிகாலை 4:30 வரை நடைபெறும். சகோதரர் மோகன் சிலாசிரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். ஜெப வீரர்களே, தேசத்திற்காக மன்றாடி ஜெபிக்க வாருங்கள். பாரமுள்ள யாவரையும் அழைத்து வாருங்கள். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். தொடர்புக்கு 04639-22-00-22. திருச்சி மாநகரில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் கிறிஸ்தவ கல்வி மற்றும் மருத்துவ நிறுவனங்களின் மறுமலர்ச்சிக்காக 9 மணி நேர எழுப்புதல் உபவாச ஜபம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அரசு விடுமுறை. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை. இடம் மொராய் சிட்டி வளாகம், திருச்சி விமான நிலையம் அருகில். தேவ செய்தியாளர்கள் சகோதரர் மோகன் சி லாசரஸ், சகோதரர் ஆர் ஸ்டான்லி, பிஒய்எம் வெல்லு. தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ கல்வி மற்றும் மருத்துவ நிறுவனங்களில் தேவ திட்டம் நிறைவேற உபவாசத்தோடு ஜெபிக்க வாருங்கள். தொடர்புக்கு 9444-6470-8344-11900. நாலு மாவடி தேவனுடைய கூடாரத்தில் வாலிபர் கொண்டாட்டம் ஆகஸ்ட் 25 வெள்ளிக்கிழமை அரசு விடுமுறை அன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை. செய்தியும் ஜபமும் சகோதரர் மோகன் சி லாசரஸ், சகோதரர் ஏ அப்பாதுரை. அனுமதி இலவசம். வாலிபர்களே, உங்கள் நண்பர்களுடன் கலந்து கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9750955489442842315046392200. Friend,
குழு குழு குச்சாலும் அருகில் உள்ள ஜபமாலையில் ஜாலி கிட்ஸ் கேம்ப் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4:30 மணி வரை நடைபெறும். சிறப்பான ஆக்ஷன் சாங், வல்லமையான சிறுவர் ஆராதனை, ஊக்கமான ஜபநேரம், சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் சிறு நாடகங்கள், நம்ம கெனடியங்கள் மற்றும் இயேசு விடுவிக்கிறார் ஜாலி டைம் குழுவினர்களின் சிறப்பான பப்பட்சம் உண்டு. தேவ செய்தியை நம்ம ஜஸ்டின் அங்கிள் கொடுப்பாங்க. அனுமதி இலவசம், மதிய உணவு கொண்டு வந்துருங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துருங்க. மறந்துடாதீங்க, ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஜெபமாலையில் சந்திப்போம். மேலும் விவரங்களுக்கு 9486471946 அல்லது 0463424045 என்ற தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சென்னை வேப்பேரியில் ஆசீர்வாதமான சென்னை ஊழியங்கள் நடத்தும் அரசாங்க ஊழியர்களுக்கான விசேஷித்த ஜெபக்கூடுகை ஆகஸ்ட் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடைபெறும். நடைபெறும் இடம் பாலர் கல்வி நிலையம், BKN வளாகம், வேப்பேரி, சென்னை 7. தேவ செய்தி சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள். அன்பார்ந்த அரசாங்க ஊழியர்களே, வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். தொடர்புக்கு 0948-431-2300-8939-33-33-33-99-9600-9299. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார் தொலைக்காட்சி பிரிவு, 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், 628-211. தொலைபேசி எண் 0463922-00022. 24 மணி நேர ஜப உதவிக்கு 0463922-00000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.